எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சைமன். என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக மறந்துருப்பீங்க சேனல் உங்கள் சைமன் அப்படிங்கிற சேனலை, ஏன்னா ரொம்ப நாளாகவே வீடியோஸ் போடலை. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். சரி, இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, சென்னையில் வந்து முக்கியமான ஒரு ஏரியாவை சொல்லுவாங்க, என்னென்னா போயஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியா, முக்கியமான ஏரியா, ரொம்ப ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ் ரொம்ப ரிச்சஸ்ட் பீப்புள்னால் அந்த ஏரியாலாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் இருக்குதுல்ல. ஸோ அந்த ஏரியாக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, மற்ற ஏரியா சென்னையில் உள்ள மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த ஏரியா எப்படி தனித்துவமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமா பார்ப்போம். சரி, உள்ளே போகலாம். இதுதான் போயஸ் கார்டன் உள்ளே என்ட்ரி ஆயாயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மா வீடு இந்த ஏரியாவில் ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு நம்ம போவோம். ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்டு கேட்டு தான் வந்தோம். இப்போ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே, இந்த ஏரியா தான், இந்த வீடு பக்கத்தில் தான். ஓகே, இந்த வீடு தான், இதுதான் நம்ம ஜெயலலிதா அம்மா வீடு. ஸோ கேட்டை பார்த்தீங்களா, கேட்டு மட்டும் தான் தெரியுது, வீடுனா பார்க்க முடியல. முன்னாடியே அலோவ், கொஞ்ச நாள் அலோவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அலோவ் பண்ணுறது கிடையாதான், வீட்டை வந்து வெளியிலேருந்து மட்டும் தான் பார்க்க முடியும். உள்ளே பக்கத்தில் கூட போயிட்டு கூட பார்க்க முடியலை. இங்கே பார்த்தீங்களா, ஜே ஜெயலலிதா அப்படின்ட்டு எழுதியிருக்குது. இந்த வீட்டோட செவத்தனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பிள்ளையார்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிள்ளையார்கள் தான் ஜெயலலிதா அம்மா வீடோட லேண்ட்மார்க் மாதிரி. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தனுஷார் புதுசாக போயஸ் கார்டனில் கட்டிக்கிட்டு இருக்க வீடுன்னு சொன்னாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில, போர்டு கூட இல்லை. சரி, ஓகே, இன்னொரு மிகப்பெரிய பிரபலமான சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வீட்டுக்கு தான் போக போகிறோம். இதுதான் அவங்க வீட்டுக்கு போகிற வழி. இந்த ஆட்டோலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா சாரோட வீடு வந்துடும். ஓகே, வீடு வந்துருச்சு. இந்த பைக் நினைக்கிது பார்த்தீங்களா, எல்லாம் நம்மளை மாதிரி பார்க்க வந்த ஆளுங்க தான். ஸோ பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி என்ன இங்கே நிற்கிறாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நானும் ஃபோட்டோ எடுத்துட்டேன், என் கூட வந்தவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க. இது மாதிரி ரொம்ப பேர் வந்து அவங்கள்ட்ட கேட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வீட்டுக்குலாம் போக முடியாது, வீட்டில் வாசலேருந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டேன். ரஜினிகாந்த் அப்படின்ட்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது பேக்ரவுண்டை வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இதுதான் தலைவரோட வீடு பாருங்கள். ஓகே, இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா தலைவரோட வீடு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா ஜெயலலிதா அம்மாவோட வீடு. அவங்க ரெண்டு வீடும் ரொம்பவே பக்கம் தான் இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் நைபர்ஸ் அந்த மாதிரி கணக்கு தான், ரொம்பவே பக்கம்தான். ஓகே, இப்போ நம்ம போயஸ் கார்டனை விட்டு நம்ம இப்போ வெளியே போகிறோம். இன்னும் ஒரு முக்கியமான தலைவருடைய வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது போயஸ் கார்டன் பக்கத்துலேயே தான் அந்த தலைவருடைய வீடு இருக்குது. அந்த தலைவர் யார் அப்படின்னா, நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்ட்ரீட்டோட அந்த இதை காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தலைவர் யார் அப்படின்ட்டு. இப்போ நம்ம போயஸ் கார்டனை விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இதுதான் அதனுடைய கடைசி ஏரியா. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் மட்டும்தான் ரோடு நல்லா இருக்குது, இதை தவிர்த்துட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா ரோடு அந்தளவுக்கு நல்லா இல்லை. நீங்களே பார்த்தா தெரியும், ரோடு ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. ஓகே, கோபாலபுரம் பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஓகே, நம்ம இப்போ போகலாம், ஏரியா எப்படி இருக்குன்னு போகலாம். ஸோ இந்த ஏரியா ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. ஸோ கோபாலபுரம் வந்து போயஸ் கார்டனை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த நாலாவது தெருன்னு இருக்கு பார்த்தீங்களா, கோபாலபுரம் நாலாவது தெரு. ஸோ இந்த ஏரியாவில் தான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான தலைவர், எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, என்ன கலைஞர் ஐயா அவங்களுடைய நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே, அவங்க ஏரியா கூட ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. ஆக்சுவலாக ரோடு பெரிய ரிச்சான ஏரியா மாதிரி தரல, நார்மலான ஏரியாவில் தான் கலைஞர் ஐயா வாழ்ந்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, கலைஞர் ஐயா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது. ஓகே, இதுதான் அவங்களுடைய வீடு பார்த்தீங்களா, உதயசூரியன் அந்த சிம்பிள் போட்டிருக்குது, இதுதான் அவங்க வீடு. ஓகே, பார்த்தீங்களா, ரோட்டு ஓரத்துலேயே தான் இருக்குது. ஓகே, அந்த காலத்து வீடு பார்த்தா தெரியுது. அவங்களுடைய கார் பார்த்தீங்களா, கார் கலைஞர் ஐயா பயன்படுத்துகிறாங்க காரு. ஓகே, இப்போ அவங்க வீட்டில் அவங்க மனைவி தயாள அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ஏரியா விட்டு வெளியே போக போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸ்னால் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.